கிளாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நடந்தது காலையில் வந்த பேரண்ட்ஸ் அதுவும் நாலு ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இப்போதான் போகிறாங்க அதுவும் நிறைய என்ஜாய்மெண்ட் நிறைய நல்ல சாப்பாடு இப்படி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சென்ட் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக போச்சு இன்னொரு ட்விஸ்ட் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் பெற்றோர்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் ஒருத்தர் தேர்வு செஞ்சு சொல்லுங்க போது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது மூணு பேர் வந்து விஜய் சொன்னாங்க அண்ட் மூணு பேர் வந்து விசித்திராவ சொன்னாங்க டையில விழுந்தது அப்புறமேட் சர சரவண விக்ரம் அப்பா என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவங்க ஏஜ் வந்து இந்த சின்ன பசங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சூழ்நிலையில் எல்லாேருக்கும் நல்ல அறிவுரையும் சொல்லி ஒரு தாயா இருக்க மாதிரி இருக்கு ஸோ அவங்களுக்கே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு விசித்ராவை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டோர் ரூமில் ஒன்று இருக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ராஃபி பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் விசித்ராவுக்கு விசித்ரா சில டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஈகோயிஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பட் பேரண்டிங் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சின்ன பசங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் புரியாது பட் பேரண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து கரெக்ட் மாதிரி தான் தெரியும் எல்லாருக்கும் அட்வைஸ்லாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அர்ச்சனை அழக ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் விஷ்ணு வந்து கிஷோர் அண்ணனாக ஆகிட்டார் யாருக்கு அப்படின்னா பூர்ணிமாவுக்கு மாயா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க எத்தனை எத்தனை மாதமாக போட்டு வளர்த்த உரத்தை இப்படி நாசமாக்கிட்டிங்களேன்னு கிண்டல் இருக்காங்க விஜயோட அம்மா பூர்ணிமோட அம்மாலாம் வெளில வந்தோடனே எல்லாரும் வரணும் நீங்கள் மட்டும் போய் என்ஜாய் பண்ணிக்கூடாது ஃபேம் ஃபேமிலியோடு எங்களையும் கூட்டி போய் டின்னர் ஆகட்டும் வேறு எங்கேனாலும் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க அண்ட் அர்ச்சனோட அப்பா வந்து கம்பர அமையத்துலேருந்து ரெண்டு லைன்ஸ் சொல்லி பகமையை பாராட்டாதீங்க யாராக இருந்தாலும் பகமையை விட்டுருங்க உறவினர்களும் நண்பர்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ்லாம் இதுதான் உங்களுக்கு கிஃப்ட்டாக நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதனாலும் விஷ்ணுவும் வந்து அவங்க போன பிறகு ரொம்ப புலம்புறாங்க எங்களை தான் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிக்சன் வந்து அர்ச்சனை அப்பாட்ட மாட்டிட்டாரு ஏன்னா அவர் கள்ளி பால் கொடுத்து அவங்க போனா கொண்டு இருக்கணும் நாங்களா அப்படி செஞ்சிருப்போம் வாயத்தை விட்டுருப்பாரு அது மாதிரி நீங்கள் பப்ளிக் மீடியாவில் சொல்லலாமான்னு சொல்லி அர்ச்சனா அப்பா வந்து கேட்டிருப்பார் நிக்சன்ட்டை அதே மாதிரி விஷ்ணுட்ட சரவண விக்ரம் அப்பா வந்து தண்டோன்னு சொல்லிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு இப்போ சொல்லி அவங்களாம் போன பிறகு புலம்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ட் இந்த ஃபேமிலியில் யார் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சார்